கிறிஸ் இந்த நாள்ல வந்து ஒரு நாள்ல வந்து நாங்க சந்தோஷமா உற்சாகமா வைத்திருக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் செய்ய வேணும் என்ன செய்யணும்னா நல்லா தூங்கணும் முதல்ல அதான் ஒரு மனிதருக்கு வந்து 8 மணி தியான தூக்கம் வேணும் 8 மணி தியானம் சொல்றாங்க ஆனாலும் அவங்க அவங்களுக்கு எவ்வளவு உடலுக்கு தேவைப்படுது இப்போ எனக்கு தூங்கறதுக்கு உடம்பு சொல்லுதுனா கண்டிப்பா தூங்கணும் அதான் விஷயம் தன்னை மறந்து தூங்கணும் ரெண்டாவது டீப் ஸ்லீப்ங்கற ஒரு விஷயம் இருக்கு இந்த காலை பொழுது எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் அந்த டீப் ஸ்லீப்ங்கற விஷயத்தை மறந்துட்டோம் மனித இனமே அதை மறந்துட்டு வருது எப்படினா இப்போ ஒரு டீப் ஸ்லீப்புக்கு எப்படி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க அது நிம்மதியான தூக்கமா இப்போ நாங்க தூங்குறதுங்கறது உங்களுக்கு புரியும் முதல்ல ஒரு நல்ல காற்றோட்டமான ஒரு இடமா இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தூங்குற இடம் ரெண்டாவது முழு இருளா இருக்கணும் அந்த அறையவே முழுசா கொள்ற மாதிரியான ஒரு இருளா இருக்கணும் மூன்றாவது விஷயம் வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக்கல் உபகரணம் எதுவும் அந்த அறையில் பயன்படுத்தக்கூடாது இருக்கக்கூடாது இருந்தாலும் ஆஃப் பண்ணி வைக்கணும் செல்ஃபோன்லாம் இருக்கக்கூடாது சரியா இது அத்தனையும் சேர்ந்து உறங்கினாதான் ஒரு டீப் ஸ்லீப் உண்மையான உறக்கம் உண்மையான உறக்கம் கிடைச்சதுன்னா மறுநாள் காலையில் உற்சாகமாக எழுந்து நம்ம வேலைகளை தொடங்கலாம் இப்போ சொல்லுங்க அது உண்மையான உறக்கத்தை நாங்கள் தூங்குறோமா யாருமே இல்லை எல்லாரும் விடிய 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 அந்த பெட்ஷீட்டையும் போத்திட்டு இப்படி 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 காலையில் எழும்பினதன் தங்களுடைய முகத்தை பார்க்கிறார்களோ இல்லையோ தொலைபேசியை பார்த்துடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளினுடைய உற்சாகத்தை நாசமாக்கிடும் இல்லாமல் செய்திடும் ஸோ ஒரு நாளை உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நல்ல முறையான ஆழமான உறக்கம் இருக்கணும் ஆழமான உறக்கம் இருக்கணும்னா இருந்தால் உடல் வந்து இயங்கி இருக்கணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் அளவாக சாப்பிட்டு நிறைவான உடற்பயிற்சி செய்திருக்கணும் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு வந்து ஆழமான உறக்கம் தேவை ஆழமான உறக்கம் இருந்தா தான் வந்து அந்த மனிதன் பூரணமான ஒரு மனிதனாக காணப்படுகிறார் எனவே வந்து நித்திரை என்பது வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமானது சரி நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அடுத்த பகுதி வந்து 12 ராசியினருக்கான பொதுவான பலன்கள் இன்றைக்கு வந்து எப்படி 12 ராசியினருக்கும் இருக்க போகிறது அதாவது எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க கிரிஷ் காலையில் எழும்பினதும் வந்து இன்றைக்கு எனக்கு எப்படி இருக்க போகுது ஒரு சுப காரியத்தை வைத்தாலும் வந்து அவர்கள் வந்து யோசிப்பார்கள் இந்த நாள் வந்து என்னுடைய ராசிக்கு சரியானதா இருக்குமா இந்த நாள்ல வந்து நான் சுப காரியத்தை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவருடைய பழக்க வழக்கங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறார் அந்த பழக்க வழக்கங்களை முதல் பழக்க வழக்கமே எந்த காரணம் கொண்டும் ராசி பலன் பார்க்க கூடாது நல்ல நேரம் பார்க்க கூடாது நான் என்ன நினைக்கின்றேனோ எப்போது செய்ய வேண்டும் நினைக்கிறோம் அதுதான் எனது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்காரு அது எல்லாருக்கும் பொதுவும் இல்லை அவருக்கு போதும் அவருக்கு பொதுவா இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் வந்து பெரும்பான்மையானவங்களுக்கு கண்டிப்பா சரி அடுத்த பகுதி ராசி பலன் பகுதி இணைந்த காலம் அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணியாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்ரகாளி அம்பாளினுடைய பாதார விந்தத்தை சிறுசின் கண்ணே சூட்டி கொண்டு இன்றைய நாள் சர்வாரி வருடம் 13 நாள் 28/7/2020 செவ்வாய்க்கிழமையாகும் அட்டமை திதி கூடிய நாளாகும் காலை 7:19 வரையும் அட்டமை திதியும் அதன் பின்னர் வளர்ப்பிறை நவமி திதி கூடியதாக இருக்கும் நவமி திதி அதிகால விடியப்புறம் 5:01 வரையும் தொடர்ந்திருக்கும் சுவாதி நட்சத்திரம் கூடியதாகும் சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 12:28 வரையும் சுவாதி நட்சத்திரம் கூடியதாக அமைந்து விடுகின்றது இன்று இராகு காலம் 3:00 தொடக்கம் 4:30 வரையும் இராகு காலம் சுபநேரம் 10:30 தொடக்கம் 12:00 வரையும் சுபநேர காலமாகும் இன்றைய இராசி மண்டல அமைவின்படி துலா ராசி கூறியதாக சந்திரனும் தனுராசிக்கு வியாழன் ஆட்சி பெற்றவராயும் சனி கேதுவோடு கூடியவராகவும் அமைந்து விடுகிறார் செவ்வாய் மிதுன ராசி மீன ராசியிலே செவ்வாய் இடபராசியிலே சுக்கிர பகவான் மிதுன ராசியிலே ராகு பகவான்
சூரியன் புதன் கடக ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ராசி மண்டல அமைவின்படி மேட ராசி நேயர்களுக்கு, அச்சுவினி பரணி காத்திய முதலாம் பாதத்திலே பிறந்த நேயர்களுக்கு போட்டி பொறாமை போன்றவற்றினாலே காரியங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும். எனவே போட்டி பொறாமைகளுக்கு மத்தியிலே தங்கள் காரியங்களை இயற்றி கொள்ள வேண்டும். இடபராசி நேயர்களுக்கு ஆதரவு மிக்கதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் இன்று பல வகைகளினாலும் தோல்விகளை அல்லது காரிய தடங்கல்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள் தோல்விகளுக்குரியதாகும். கடகராசி நேயர்கள் அமைதியாக காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு சந்தோஷம் சேர்ந்த நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி பொங்கிய நாளாகும். உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு நண்பர்களினாலே நன்மைகள் கிடைக்கும். தனுராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நலம் மிக்கதாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த வகையிலும் எவ்வாறும் சுக லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகும். மீனராசி நேயர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எனவே இன்றைய அமைவின்படி, ராசி மண்டல அமைவின்படி விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் ஸ்ரீ முருகப்பெருமான் அம்பாளினுடைய வழிபாட்டு அம்சங்களை மேற்கொள்வது சிறப்புடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்று இரண்டாவது நாள் ஆடி செவ்வாய் விரதம். ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமை சிறப்புடையதென்று நான் சென்ற செவ்வாய்க்கிழமையும் கூறியிருந்தேன். அதுபோல இன்று ஆடி செவ்வாயோடு ஆடி சுவாதி நட்சத்திரம், ஆடி சோதி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். ஆடிச்சோதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூசை தினமும் அமைந்து கொள்ளும். எனவே இன்று நாயன்மார்கள், சுந்தரமூர்த்தி நாயன்மார் குருபூசை தினமாகிய இன்றைய நாளிலே, இன்றைய நாள் இனிய நாளாக அமை, எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.